வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கு வந்து ரீசெண்டாக வந்து இந்தியன் ஃப்ளாக் கலரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கரிங் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து பப்ளிக் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா பீச்சுக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ வண்டியோட அவுட்லுக் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து செம்மையாக வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ நேராக பீச்சுக்கு போயிட்டு போகிற வரல பப்ளிக்கோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உடனே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் வந்து போட்டாச்சு. டைரெக்டாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெரினா பீச்சுக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ நாங்கள் பிளான் படி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு திங்கக்கிழமை காலையில் வந்து பீச்சுக்கு போகிற மாதிரி பிளான் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை மதியானம் கிட்டே வந்து ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி வந்து 12 மணிக்கு மேலே வந்து ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீச்சுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேற்று அதாவது சண்டே வந்து ஸ்டிக்கரிங் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இனி காலைல வந்து பீச்சுக்கு போகிற மாதிரி தான் பிளான் வந்து இருந்தது. ஆனால் பிளான் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஃபுல்லாக வந்து அப்படியே சொதப்பிடுச்சுனே சொல்லணும். ஸோ பிளானை வந்து கைவிடக்கூடாதுன்றதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மதியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ சரி நம்ம பீச்சுக்கு போய் பார்ப்போன்றதுக்காக வந்து பீச்சுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ காலைல போயிருந்தால் செம்மையாக இருந்திருக்கோம். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து ஸ்டிக்கரிங் வந்து சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து ரொம்பவே வேலை வந்து இழுத்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணுறோம். ஸோ கடையில் கொடுத்து பண்ணல. ஸோ இந்த மேக்கிங் ஸ்டிக்கரிங் பண்ண அந்த மேக்கிங் வீடியோலாம் வேணும்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலனா நான் வந்து மேலே வந்து ஐகார்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டிக்கரிங் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் பண்ணோம். ஸோ அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக அந்த வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் இன்னும் பார்க்கலனா போய் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. நாங்கள் வந்து ஸ்டிக்கரிங் வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொல்லணும். ஸோ பக்கத்து வீட்டில் எல்லாருமே வந்து என்னடா பண்ணுறீங்க, நல்லா இருக்க வண்டியை போய் இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கீங்களேன்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதலே வந்து வாங்கிக்கல. அப்படியா சரி சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாட்டினா எங்கள் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தோம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மண்டே வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து உண்மையில் வேறு லெவலில் சொல்லிட்டாங்க. ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து அப்போ ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்தளவு நல்லா இருந்த மாதிரி இல்லை. ஆனால் ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து நல்லா வந்திருக்குறாங்க. ஸோ எங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒட்ட தெரில. அந்த நேரத்தில் வந்து பபுள்ஸாக வந்துட்டு இருந்தது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் தான் வந்து ஓட்டியிருந்தோம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பிரதர் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இன்னும் நிறைய ஸ்டிக்கரிங் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் சேனலில் வந்து போடுவார். ஸோ அவரோட சேனல் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ R15 பற்றி உங்களுக்கு எத்தனை டவுட்னாலும் மறக்காமல் அவர்கிட்ட வந்து கேளுங்கள். ஸோ அவர் வந்து R15 பற்றி டீட்டெயிலான எல்லா வீடியோ வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ அப்கமிங்காக பார்த்திங்கன்னா R15 வந்து நிறைய ஸ்டிக்கரிங்கில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ நிறைய ஸ்டிக்கரிங் வீடியோஸ் வந்து அவர் சேனலில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து அவர் சேனலில் வந்து பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பப்ளிக் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் பங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கில் இருக்க அந்த அக்கா பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வியூஸ் போதோ இல்லையோ நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம்னே சொல்லலாம். பப்ளிக் ரியாக்ஷன் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அப்படியே வெச்ச கண் வாங்காமல் வந்து பார்க்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து எங்கள் காதலே வந்து கேட்குது. ஸோ ஏ அங்கே பாரு, ஏ ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற போதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவல் ஃபீல் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து உண்மையிலே வந்து வேறு லெவலில் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, நம்ம பிரேக் வந்து அப்படியே ஜாம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே நல்லா போகுதுன்னு நினைக்கும் போது தான் ஒரு பிரச்சனை. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நியூட்ரலில் தான் இருக்குது பைக் வந்து, ஆனால் வீல் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து சுத்தவே முடியல. ஸோ அப்படியே வந்து ஜாம் ஆகிடுச்சு. எங்ககிட்டையும் பார்த்திங்கன்னா கைவசம் டூல்ஸ் கிடையாது. ஸோ ஸ்டிக்கரிங் பண்ணுமோ எல்லாத்தையும் எடுத்து வீட்டில் வந்து போட்டாச்சு. நமக்கு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நியூட்ரலில் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா வீல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே வந்து ஜாம் ஆகிப்போயே இருக்குது. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டயர் வந்து சேஞ்ச் பண்ணுற கடை வந்து இருந்தது நல்ல வேலை. ஸோ அங்கே போய்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிங்ஸும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர் லாக் வந்து எடுக்கிறோம். ஸோ டிஸ்க்கு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லாக் ஆகிட்டுருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வீல் வந்து ரொட்டேட் ஆகலை. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பிரதர்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஏர் லாக் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் வந்து பிடிக்கல. ஸோ பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து அப்படியே டைட் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ அடிக்கிற வேலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நொந்துட்டோன்னே சொல்லலாம். ஸோ
பாருங்கள் பீச்சுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழி இப்படி வந்து ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பைக்கில் வந்து மெயினான சில டூல்ஸ் வந்து வச்சுக்கோங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஸோ டிஸ்காயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு தான் இனி வந்து டாப்அப் பண்ணணும். ஸோ வீல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு, ஃப்ரீயாக வந்து இப்போ வந்து சுற்றுது. ஸோ இனி எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்ப வண்டி தான், பிரேக்கை வந்து ஒர்க் ஆகுது. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு நம்ம வந்து டிஸ்காயில் வந்து டாப்அப் பண்ணிக்க வண்டி தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து ஒரு டயர் சேஞ்ச் பண்ணுற கடைக்கு ஆப்போசிட்டில் தான் நின்றுருக்கு. இந்த சிஎட் கடை இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கடையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவரும் அந்த ரிங்ஸும் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ எங்கிட்ட வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீல் வந்து நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு, பிரேக் வந்து பக்காவாக பிடிக்குது. ஸோ நம்ம வந்து அப்படி வந்து கிளம்ப வண்டி தான். ஸோ அந்த கடைக்கில் இருந்த அண்ணனுக்கு வந்து ஒரு டேங்க்ஸ் வந்து சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ண வண்டி தான். ஸோ மெயினாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு பேசிக்கான டூல்ஸ் வந்து உங்கள் பைக்கில் வந்து வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இதுமாரி நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஸ்டிக்கரிங் பண்ணும்போது எல்லா டூல்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டில் வச்சு அதை எடுத்து வந்து வைக்கிறதுக்கு வந்து மறந்துட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பக்கத்தில் எந்த மெக்கானிக் செட்டும் இல்லை. ஸோ நல்ல வேலை அந்த டயர் சேஞ்ச் பண்ணுற கடையில் போய்ட்டு கேட்டு வாங்கி வந்து மாட்டியாச்சு. ஸோ இது மாதிரி சிக்னலில் டிராஃபிக்லாம் நிற்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை வந்து அப்படியே துண்டாக பார்க்குற விதமே வந்து வேறு லெவலர்னே சொல்லலாம். நம்ம பண்ணியிருக்க இந்த ஸ்டிக்கரிங் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதே இந்த ஸ்டிக்கரிங்கோடய நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாமா, அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணலாமா, இல்லை இந்த ஸ்டிக்கரிங் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாக் ஒரிஜினல் கலர்லேயே அந்த ரெட் கலர்லேயே வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாமன்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டிக்கரிங்கை வந்து அப்படியே போகும்போது இந்த டிராஃபிக்லையாக இருக்கட்டும் இல்லை சைடில் இருக்கட்டும், யாராவது வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு என்ன ஃபீல் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஜெயிச்ச சந்தோஷம் வந்து அப்படியே வந்து கிடைக்குது. ஸோ அந்த சூர்யா படத்தில் வரமே நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ இந்த வீடியோக்கு வந்து உங்கள் சப்போர்ட் தான் வந்து தேவை கண்டிப்பாக வந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் வந்து கஷ்டப்பட்டு வந்து நம்ம பிரதர் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. என்னங்க ஃபுல்லாக வடக்கன்ஸாக போகிறாங்க. ஸோ என்னன்னு தெரில, ஃபுல்லாக வடக்கன்ஸாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. இந்த பீச் ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த லைன் நீட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக வடக்கன்ஸாக தான் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே வர்றது தப்பு இல்லை, இப்படி எல்லாருமே இங்கே வந்து எல்லாமே வேலை எல்லாமே இவங்களே வந்துட்டாங்கன்னா அப்புறம் இங்கே இருக்கவங்க எங்கே வந்து போகிறது வேலை கிடைக்காத பிரச்சனை தான் வந்து கிடக்கும். ஸோ இந்த லைனில் ஃபுல்லாக நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாக பாருங்கள் நடந்து போயிட்டுருக்குது, ஃபுல்லாமே வடக்கன்ஸாக தான் இருக்காங்க. வாவ், இங்கே பாருங்கள் குதிரை வண்டிங்க, உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. பக்கத்தில் போய் கிக்கு கிக்கு கொடுத்துட போகுது, கொடுத்ததுன்னா அவ்வளோதான், சோரி கண்டி தான் பக்கத்தில் போய். ஸோ இது மாதிரி வந்து இவங்க ஃபுல்லாக இங்கே வந்து வேலைக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்பாளுக்கு வந்து வேலை இருக்க. ஸோ பாருங்க போலீஸ் வந்து இதை கேட்டுட்ருக்காங்க அவங்கள. ஸோ அப்படியே பேட்ச் பேட்சாக வராங்க, ஒரு 20 பேர் 30 பேராக வந்துட்டாங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இங்கே வந்துட்டு போனாங்கன்னா பரவாயில்ல, இங்கே வந்து அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் இங்கே உள்ள ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலையில்லா திண்டாட்டம் இதுமாரி நிறைய பிரச்சனை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து அதுக்கு கரெக்டான இது வந்து பண்ணணும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் லைனாக. ஸோ நான் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் போகிற ரோடு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவங்க தான் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீச்சுக்கிட்ட வந்து வந்தாச்சு. ஸோ இந்த சைடில் அவங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும், இந்த ஃபங்க்ஷன் நடந்த அந்த ஆடிட்டோரியம் அந்த ஸ்டேஜஸ்லாம் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து சேர்ஸாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட சாயங்காலாக போகுது, இப்போ தான் வந்து நம்ம இங்கே வரோம். ஸோ நம்ம பிளான் படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் வந்து இந்த இடத்துக்கு வந்து மாஸ்க் காட்டிருக்கணும். ஸோ அந்த புல்லட்டில் போகிறவர் கூட பார்த்தீங்கன்னா வெச்ச கண்ணை வாங்காமல் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. ஸோ அதுமாதிரி மூமெண்ட்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம் நிறையா வந்து. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம பைக்கை வந்து பார்த்து ரசிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட்லாம் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு தான் சொன்னோம். ஸோ இருக்கட்டும், இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து நிறைய பேர் வந்து வெச்ச கண்ணை வாங்காமல் திரும்பி வந்து பார்த்துட்டு தான் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம பைக்கை வந்து. ஸோ உண்மையில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரதர் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரோ அந்த கஷ்டத்துக்குலாம் ஒரு பலன் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து டாப் வியூலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைட்டாக வந்து கேடிஎம் ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ அந்த ஆரஞ்சு அந்த ஒயிட் கலர் ஃபினிஷை பார்க்கும்போது வந்து திடீர்னு என்னென்னு தெரில ஒரு கேடிஎம் லுக் வந்து கொடுக்குற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து கொடுக்குதா இல்லையான்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் ஃபுல்லாக வந்து வடக்கன்ஸாக தான் இருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் அந்த பீச் ஸ்டேஷன்லேருந்து பீச்சுக்கு போகிற இந்த வழி வரைக்குமே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வடக்கன்ஸாக தான் நடந்து போயிட்டுருக்காங்க.
ஸோ இந்த பெரிய ஆர்ச்சை தாண்டி வந்து இப்போ வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம வந்து பீச்சை வந்து நெருங்கிடுவோம். ஸோ டோரா பீச்சில் பார்த்திங்கன்னா எப்படி வந்து எங்கே நம்ம போகிறோம் பீச்சுக்கு போகிறோம் அது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேஜாக தாண்டி இப்போ வந்து கிட்டத்தட்ட பீச் கிட்டே வந்து வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நேப்பியர் பிரிட்ஜுக்கு வந்து தாண்ட போகிறோம். ஸோ இந்த செஸ் போர்டு இதில் வந்து உண்மையில வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எப்போ பார்த்தாலுமே இந்த இடம் பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக தான் இருக்குது. நாங்கள் கடைசியாக பார்த்திங்கன்னா நைட்டு 3 மணிக்கு வந்து ஒரு வாட்டி வந்து வந்திருந்தோம். அப்பயும் பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ போலீஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து போ சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கி நாங்கள் வரும்போதும் இதே தான் நடந்தது. ஸோ எப்போ பார்த்தாலும் இந்த இடம் வந்து ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள் குதிரை வந்து சைடில் வந்து ஓடிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா எந்த டைம் வந்தாலும் பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். இந்த பீச் ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற வகையில் பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் வந்து இருக்குது பார்த்திங்களா, அது உண்மையிலே வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பீச் ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து வர்றனால பார்த்திங்கன்னா இந்த ரோடை மட்டுமே பார்த்திங்கன்னா சும்மா பக்காவாக வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடில் இருக்க அந்த ஆர்ட்ஸ் அந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லைனை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன். ஸோ நான் அப்படியே வந்து காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக வந்து செம கூட்டம்னே சொல்லலாம். ஸோ ரெண்டு நாள் லீவுனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து செம ரஷ்ஷாக இருக்குது பீச் வந்து. ஸோ நம்ம வந்து எங்கேயாவது வந்து போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பீச்சில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். ஸோ எங்கள் பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பீச் உள்ளே வந்து எடுத்துகிட்டு போனோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டிருந்தோம், அது வந்து இந்த சைடு எங்கேயுமே வந்து உள்ளே வந்து கொண்டு போக முடியாதுன்றது தெரியும் நம்மளுக்கு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா நம்ம வந்து பீச் பக்கத்தில் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்னாரு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மெரினாவுக்கு போயிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் போகும்போது அந்த பிளேஸ்க்கும் வந்து போகிறோம். ஸோ நம்ம வந்து பீச் உள்ளே போயிட்டு நிறைய ஃபன்லாம் வந்து பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து வரோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெரினா வந்து வந்தாச்சு. ஸோ எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்களா. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ரோடு தான் வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பீச் உள்ளே வந்து வந்தாச்சு. ஸோ பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து எல்லாருமே வந்து அப்படியே ஒரு லுக் விட்றாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆட்டோக்காரர் கூட வருங்க அப்படியே சும்மா திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்றதை வந்து முடிவு எடுத்துகிட்டு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த டாப் வியூவில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேடிஎம் ஃபீல் கொடுக்குதா இல்லைன்றதை மட்டும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த ஆரஞ்சு அப்புறம் இந்த ஒயிட்டை பார்க்கும்போது வந்து லைட்டாக ஒரு கேடிஎம் ஃபீல் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து கொடுக்குதா இல்லைன்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பார்க்கிங்கே மொத்தமே நம்மளை தான் வந்து வியப்பாக வந்து பார்க்குதுன்னே சொல்லலாம். ஸோ ஆட்டோவில் போகிறவங்களாக இருக்கட்டும், ஸோ சைடில் நடந்து போகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்மளை தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்தளவு வந்து இருக்குதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளான் போட்ட மாதிரியே வந்து ஸ்டிக்கரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி பீச்சுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட போய்ட்டு அங்கே வந்து பீச் உள்ளே போய்ட்டு ஃபன் பண்ணுறது தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு பிளான். ஸோ சீட் கவர் வந்து சேஞ்ச் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன். ஸோ என்ன கலரில் வந்து சீட் கவர் வந்து போட்டால் நல்லாயிருக்குன்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட் லைக் ஷேர் தான் நம்ம சேனலை வந்து மேலும் மேலும் வந்து வளர்ச்சிக்கு வந்து கொண்டு போவோம். ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போது நம்ம வந்திருக்க இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்திருக்க பீச்சை சொல்ல. ஸோ இந்தளவு ஒரு 9200 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்து வந்திருக்கோன்னா அதுக்கு முழுக்க காரணமே நீங்கள் தான். நம்ம சேனல் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து போகலை. ஸோ சின்ன 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 ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே பாருங்களேன், பார்க்குற எல்லாருமே வந்து ஆண் பார்க்குற அளவு தான் வந்து இருக்குது. ஸோ அப்படியே திரும்பி பார்த்துட்டு வந்து போகிறாங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போவோம். ஸோ நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் வந்து நம்மளை வந்து இன்னும் நிறையா வந்து புதுசு புதுசாக வந்து பண்ணுறதுக்கு வந்து தூண்டும். ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பைக்கில் வந்து இந்தியன் ஃப்ளாகை வந்து வேப் பண்ணியிருக்கோம். ஸோ உண்மையிலே வந்து எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த மூமெண்ட் வந்து. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம பைக்கில் என்னெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலான்றதும் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அதையே வந்து நம்ம ட்ரை பண்ணி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம்.
கண்டிப்பாக உங்களுக்காகவே வந்து நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீச்சில் வந்து கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஒரு பிளேஸுக்கு தான் வந்து போகிறோம். ஸோ பீச் பக்கத்தில் வந்து போய் நம்ம பைக்கில் வச்சு நிறைய ஃபன்லாம் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து அங்கே போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பீச்சில் போயிட்டு என்னென்னலாம் வந்து ஃபன் பண்ணோன்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப்ஸ் அப்டிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.